ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்ட்ரடக்ட் சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிசன்ஸ் லெவலில் ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். வியாழக்கிழமை ஈவினிங் மார்க் பண்ண லெவல்ஸ், வெள்ளிக்கிழமை எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு மண்டே மார்க்கெட் கூட சப்போர்ட் அண்ட் டிசன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது 5 மினிட்ஸ் சார்ட் நிஃப்டி பொறுத்தளவுக்கு. நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போதே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கேப் பேட்டர்னில் ஓப்பன் ஆனாங்க. அதாவது ஓப்பன் ஆன ஏரியா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 22,000 அச்சீவ்மெண்ட்டே சூப்பர் அப்படின்ற லெவலில் வந்துட்டு 22,000 திரும்பவும் நம்ம டச் பண்ணோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெள்ளிக்கிழமை லோவே வந்து பாருங்கள், 21,968. அதாவது நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற 21,777 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸையும் லைட்டாக உடச்சி மார்க்கெட் வந்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த கேண்டில் வந்துட்டு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கிட்டே க்ளோஸ் ஆகிருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் திரும்பவும் வந்து கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகி ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் நேரங்களில் சைடு வே மூமெண்ட்லேயே ட்ராவல் ஆனாங்க. ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி அதிகபட்சம் கை 22,068 அப்படின்ற லெவலில் இலக்கை வந்து நம்ம திரும்பவும் டச் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து சஸ்டின் பண்ணி ட்ராவல் ஆயிருந்தது. ஸோ ட்ராவல் ஆனாலும் 129 புள்ளியே வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்வ் சென்டிமெண்ட்டில் முடிச்சிருக்காங்க. இது வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா அக்யூரேட்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதே சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு மார்க் பண்ண லெவல்ஸ் எப்படி ட்ராவல் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாருங்கள் பேங்க் நிஃப்டியோட 5 மினிட் சார்ட் இது. பேங்க் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகும்போதே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்மால் கேப் பேட்டர்னில் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன ஏரியா 46,454 அப்படின்ற லெவலில் ஓப்பன் ஆகி ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கனாக்கா ரெசிஸ்டன்ஸ் நேற்று சொன்ன மாதிரியே ஆரம்பத்துலேயே வந்து டச் பண்ணுச்சு. டச் பண்ணாலும் ஒரு சின்ன சரிவு வந்தாலும் அந்த ப்ரீவியஸோட க்ளோசிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த க்ளோசிங் பக்கத்தில் வரைக்கும், அதாவது லோ 46,264 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியே ட்ராவல் ஆனாங்க. பட் ஒரு சைடே மூமெண்ட்டாக இருந்தாலும் ஒரு செகண்ட் ஆஃப் அப்புறம் திரும்ப ஒரு அதிகபட்சம் ஹை 46,693 அப்படின்ற ஒரு திரும்ப ஒரு ஹையை கொடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாலும் மார்க்கெட் அங்கேயே சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்குது. அதிகபட்சம் வந்துட்டு லோ இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46,264 தான். பட் க்ளோசிங் ஆன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 46,384 அப்படின்ற லெவலில் 165 புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டிக்கில் ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே முடிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 4 நாட்களாகவே வந்து பாருங்கள் இந்த 44,400 அப்படின்ற நியர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணி ஒரு அப்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய வீடியோக்கில் சொல்லியிருப்போம் ஒரு சப்போர்ட் லெவல் ஸ்ட்ராங் எங்கே அப்படின்றத சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் தர வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேங்க் நிஃப்டிக்கான பியூட் லெவல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பாருங்கள் பேங்க் நிஃப்டிக்கு பியூட் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 46,447 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இங்கே அப்படி இல்லையா 46,447 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பியூட் லெவல். அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் 2 ஃபஸ்ட் மார்க் பண்ணி போகிறேன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டச் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கும். சரி, ஓகே. R2 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 46,876 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா R2 இருக்குது. அதே தொடர்ந்து R1 மார்க் பண்ணக்கூடிய ஏரியா அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து பாருங்க 46,630 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு R1 இருக்குது. அப்போ சப்போர்ட் லெவல் எங்கே இருக்கும் அப்படின்றது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்தளவுக்கு மண்டே மார்க்கெட்டுக்குண்டான சப்போர்ட் லெவல் 46,201 அதாவது 200 அப்படிங்கிறத அரௌண்டாக வச்சுக்கலாம். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப்போர்ட் லெவலாக இருக்குது. எங்கேயோ மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே விஷயங்க சப்போர்ட் லெவல் 211 போயிடுச்சு. 46,201 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்ற மார்க் பண்ணக்கூடிய ஏரியா 46,18 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவல் 2 இருக்குது. இது வந்து பேங்க் நிஃப்டினால சப்போர்ட் அண்ட் டிசன்ஸ் லெவல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நிஃப்டிக்கு மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியோட டே சார்ட். நிஃப்டி பொறுத்தளவுக்கு டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பேங்க் நிஃப்டி போல நிஃப்டியும் ஒரு அப்டன் போயிட்டே இருக்குது. நம்மளோட அடுத்த இலக்கு 22,126 அப்படிங்கிற லெவல். ஓகேங்களா?
சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெள்ளிக்கிழமை நடந்து வச்சு கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அமண்டே அப்படின்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 22,025 அப்படிங்கிறதே பிவோட் லெவல் தான். ஸோ மண்டே மார்க்கெட்டு என்னை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படின்றது என்னோடய ப்ரிடிக்ஷன். 22,000 மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, அப்போது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 22,125 அப்படிங்கிறது, ஓகேங்களா? அப்போது 26 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை. பட் இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பாக இந்த புதிய இலக்கை மறுபடியும் மண்டே மார்க்கெட்டை டச் பண்ணும் அப்படின்றது ப்ரிடிக்ஷன் இருக்குது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? 22,082 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக இருக்குது. அதே தொடர்ந்து சப்போர்ட் லெவல், வேலை மார்க்கெட் திரும்ப ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு, டவுனில் வந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா 21,982 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது. அதே தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற லெவல் மார்க் பண்ணோம் அப்படின்னா 21,925, ஓகேங்களா? ஸோ எல்லாமே அந்த நியர் 22 அப்படின்ற லெவல்கிட்டே சப்போர்ட் லெவல் இருக்கிறங்காட்டிக்கு மண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒரு அப்ரெண்ட் அப்படின்றத வந்துட்டு எந்த ஒரு மாற்ற கருத்துக்களுமே இல்லை அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ஷன் தான். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மண்டே மார்க்கெட்டுக்கு நிஃப்டி கிடச்சிருச்சு. நம்மளோட வந்துட்டு ப்ரிடிக்ஷன் லெவலுக்கு மேலேயே, அதாவது 22,025 அப்படின்ற லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸிங் வச்சுருக்காங்க. நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்ற லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்க 22,082, பட் க்ளோசிங் ஆனது 22,068 அப்படின்ற லெவல். ஸோ மண்டே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஸ்மால் கேப்பு வந்தாவே போதுமானது, ரெசிஸ்டன்ஸ் 1 ஈஸியாக அச்சீவ் பண்ணப்படும். அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய இலக்கு 22,025, பட் இருந்தாலும் 22,126 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய இலக்காக, அதாவது டார்கெட்டாக இருக்குது. அங்கிருந்து மார்க்கெட் அதை அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னா 27 வந்தாவே வந்துட்டு ரெக்கார்டு தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர் 22 அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய சப்போர்ட் லெவல் இல்லை, அது ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு இன்ட்ராடே கொடுக்குற சப்போர்ட் லெவல்னா இந்த லெவல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கும் அதே போல் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம மார்க் பண்ண லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிவோட் லெவலுக்கு பக்கத்தில் மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்கிறங்காட்டிக்கே மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுதோ அது தொடர்ந்து பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 46,447 அப்படின்ற லெவலுக்கு மேலே ஓப்பனிங் வச்சாங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஃபஸ்ட் கேண்டில் 46,630 அப்படின்ற லெவலில் உடச்சிது அப்படின்னா 46,693 அப்படின்ற லெவலில் வந்துட்டு மார்க்கெட் உடைக்கும் அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து திரும்பவும் ஒரு அட்டன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,200 அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது, அது எந்த ஒரு மாற்ற கருத்துக்களுமே இல்லை. அதே தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,000 அப்படின்ற லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவல் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் வந்து செபிட் மிஷன் கிடையாது, இது எல்லாமே ஒன் பிடிச்சி மட்டும் தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படி பிடிச்சது இல்லை மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாங்கிலா போதும்.